ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் உஷாஸ் லைஃப் ஸ்டைல் இன் நியூசிலாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு விலாக் தான். என்னோடய ரொட்டீன் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து அதில் நான் கிண்டர் கார்டனில் விட்டுட்டு அஸ்வத்தையும் ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நமக்கு இப்படி தான் இருக்கும் வீடு. ஏன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு அவங்க என்னென்ன விளையாட முடியுமோ எல்லாம் அப்சைட் டவுன் திரும்ப போட்டு வச்சுருப்பாங்க. எப்படி தான் நான் நைட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும், ஈவன் பெட்டெல்லாம் மடக்கி தூங்கி எழுந்திரிச்சு பெட்டெல்லாம் மடக்கி வச்சாலுமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் ஏறி உட்காந்து விளையாண்டுட்டு தான் போவாங்க. ஸோ பசங்களை வந்து நம்ம ஒன்றும் எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம கொடுத்தா தான் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, அவங்களால ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்க எப்படி வேணால் விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறது தான். ஸோ அது முடிச்சுட்டு நான் வந்து பெட்ரூம்லாம் க்ளீன் பண்ணி நியூ பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு ஹாலை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். அங்கங்கே போட்ட டாய்ஸ் எல்லாத்தையும், பென்சில் பென்னு அந்த ஸ்கெட்ச் எல்லாத்தையும் அது அதுக்குள்ளே பவுச்சில் வச்சுட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சானா கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், அவங்களுக்கும் வந்து ஏதோ அம்மா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அதில் என்ன இருக்குது அப்படின்னு திரும்ப போய் பார்க்குறதுக்கும் தோணும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அஸ்வத்தோட புக்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக அடுக்கி வச்சோம் அப்படின்னா அவனுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கும், பார்க்குறதுக்கும் நமக்குமே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் எல்லா டேயும் இப்படி க்ளீன் பண்ணி ஓரில் ஒதுக்கி வச்சுட்டு எவ்ரி அதர் டே வந்து வேக்யூம் போட்டுருவேன். டிபெண்ட்ஸ் எவ்வளோ மெஸ்ஸு வந்து மெஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் அதை க்ளீன் பண்ணி எடுத்து வேக்யூம் போடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து அஸ்வத்தோட ஃபஸ்ட் இயரில் பண்ண ஆக்டிவிட்டீஸ். அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அங்கே பண்ணிட்டு எடுத்துகிட்டு வருவான். அதெல்லாம் வந்து பத்திரமா எடுத்து வைக்கணும், அவனுக்கு வந்து ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும். எனக்குமே வந்து அப்படியெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அட்லீஸ்ட் வந்து அது ஃபைனல் இயர் அந்த இயர் முடிக்கிறப்ப ஃபைனல் டேஸில் வந்தாவது நம்ம கொஞ்சம் ஃபோட்டோஸாவது எடுத்து வச்சா அவனுக்குமே வந்து கொஞ்சம் அவனுக்கும் ஃப்யூச்சரில் வந்து அதை வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் மேக்ஸிமம் அவன் ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எழுதுனது அதெல்லாம் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பேப்பர்ஸ் வந்து அப்பப்போ இவன் எங்கேயாவது போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பப்போ ஃபோட்டோஸ் எடுத்து அதை வந்து நான் ஒரு கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டேன், க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் வேக்யூம் மிஷின் எடுத்துகிட்டு வந்து வேக்யூம் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் ட்ரையரில் போட்டுட்டோம் அப்படின்னா நான் வேக்யூம் போடுறதுக்குள்ளே இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நான் எடுத்துகிட்டு வந்து மடைச்சி வச்சுட்டானா ஃபுல்லாக வந்து ஹவுஸ் ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீனான மாதிரி இருக்கும். நமக்கும் வந்து துணியெல்லாம் உள்ளே வந்து கபோர்டுக்குள்ளே போயிடுச்சுனால வீடு வந்து பயங்கர க்ளீனான மாதிரி எனக்கு தோணும். இல்லை பக்கெட்டில் வச்சுருந்தா அது ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து ஒரு டென்ஷனாகவே இருக்கும், எனக்கு இன்னும் வேலை முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் மடக்கி கபோர்டுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னா நிம்மதியாக வந்து நான் வந்து கிச்சனுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டேன். ஸோ கிச்சனில் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் அஸ்வத்துக்கு வந்து சிக்கன் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் இருந்தது வீட்டில், சிக்கன் குழம்பும் வந்து ரசம் வச்சிடலாம், அஸ் யூஷுவல் வந்து எக் பாயில் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ரைஸை வச்சுட்டேவும் நான் வந்து சைட் பை சைட் வந்து மற்ற இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு வந்து நான் கெட்டிலில் சூடு பண்ணி தான் நான் தண்ணி ஊற்றுவேன் எப்போவுமே ரைஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா சீக்கிரம் வேகமாக வெந்துடும் அப்படிங்கிறதுனால. ஸோ கெட்டிலில் தண்ணி வச்சுட்டு வீட்டில் பொடி இல்லை, இட்லி பொடி. ஸோ இட்லி பொடி பண்ணால் தான் வந்து நைட் நான் எப்போவுமே ஈவினிங் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் அதெல்லாம் போயிட்டோம் அப்படின்னா பொடியை வச்சு தோசை ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா பசங்க ரெண்டு பேருமே சாப்பிட்ருவாங்க. அதுலன்னு சாப்பிட்றானா இல்லையா, அஸ்வத்துக்கு வந்து பொடி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே வந்து நான் கொஞ்சமாக தான் அரைப்பேன், அதுவும் ஸ்டாக் கண்டிப்பாக வச்சுட்டே இருப்பேன். மொதல் நாள் காலி ஆகுது அப்படின்னு சொன்னான்னா மறுநாள் கண்டிப்பாக செஞ்சுருவேன், ஏன்னா அது வந்து இருந்தானா அஸ்வத்துக்கு வந்து நான் அஸ்வத்தோட டின்னரை பற்றி நான் ஒரி பண்ணிக்கவே வேண்டியதில்லை. ஸோ அதனால் வந்து அதை அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா காலி ஆயிடுச்சு. மொதல் நாள் நைட் பார்க்குறப்ப வந்து பொடி இல்லை, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அரைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபஸ்ட் அரைச்சேன். சைட் பை சைடு வந்து சிக்கனை வச்சு நான் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். நான் ரசம் ஃபஸ்ட்டு பண்ணிடலாம், பொடி வந்து பண்ண அந்த பாத்திரத்துலேயே ரசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு வந்து நான் எடுத்து வச்ச பொருளை எல்லாத்தையுமே வந்து அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு தக்காளி போட்டு ரசம் வச்சேன், சூப்பராக இருக்கும். தக்காளியும் வந்து புளியும் ரெண்டும் சேர்த்து போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் போ இல்லாமல் பூண்டை வந்து நம்ம மிக்சியிலே போட்டு அரைக்காமல் நம்ம இடித்து போட்டோம் அப்படின்னா ரசத்துக்கு அது கூடுதல் மனம் கொடுக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் அந்த ரசம் வந்து டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது.
ஸோ அதனால் நான் பூண்டை வந்து எப்போவுமே இடித்து தான் சேர்ப்பேன். ஸோ இது வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது பண்ணி வச்சுட்டு நான் வந்து டெக்கில் வந்து இது இருந்தது, கொத்தமல்லி இலை இருந்தது. ஸோ அதையும் கட் பண்ணி வந்து ரசத்துக்கும் சிக்கன் கறிக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நான் ரசம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தாளிச்சுட்டு நான் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா, ரசப்பொடி மசாலா இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நான் சாத்தே பண்ணிப்பேன். அந்த பச்சை வாசனை போயிருச்சுன்னா ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் பண்ணுறது நான். ஸோ ரசம் பண்ணிகிட்ருக்கப்பவே வந்து நான் சிக்கன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ டக்குன்னு வந்து இந்த பாத்திரத்திலே வந்து நம்ம செஞ்சிடலாம் அடுத்தடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு சைட் பை சைடு மிக்ஸி ஜாரு அந்த மாதிரி பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா வந்து நான் தான் வந்து சமையலையும் முடிச்சுட்டு அதிலன்னு வந்து கூப்பிட போகணும். அதிலன்னு வந்து 2:30 முடியும். ஸோ நான் எப்போவுமே நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு வந்துடுவோம்னா, ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் நான் 2:15 வீட்டிலேருந்து கிளம்புனா தான் ஒரு 5 மினிட்ஸ் ஏர்லியராக வந்து அவனை கூப்பிட போக முடியும். இல்லை எல்லோரும் போயிட்டோம் ரெண்டு மூணு பேர் போனாலே அதிலன் வந்து எங்களை காணோன்னு தேட ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் வந்து நான் அதுக்காக வேக வேகமாக சமையலில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து சிக்கன் வந்து குழம்பு பண்ணுறது எடுக்க முடியல. ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து சிக்கன் கறி பண்ணது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதுக்கு அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு ரொம்ப சிம்பிள் சிக்கன் கறி தான் பண்ணுவேன். ஸோ சைட் பை சைடு வந்து பாத்திரம் எல்லாமே விலைக்கு வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் அங்கங்கே வந்து எடுத்து வச்சுட்டோன்னா அடுத்து நம்ம பாத்திரம் விலைக்கு அதில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அதுக்கு மேலே மேலேயே போட்டோம் அப்படின்னா முதல்ல ஸ்பேஸ் இருக்காது, இன்னொன்று வந்து எல்லாமே வந்து தனியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ட்ரையான மாதிரியே இருக்காது நமக்கு. அதனால் வந்து ஆல்ரெடி விலைக்கு வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையுமே அங்கங்கே வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன். ஸோ எனக்கும் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எல்லாம் கிளியராக இருக்கும். பை த டைம் வந்து ரைஸ் வந்து குக் ஆயிடுச்சு, அதை வந்து வடித்து எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ மீதி இருந்த எல்லா பாத்திரமும் ரசத்தையும் வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு நான் அதை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சிக்கன்ஸ் குழம்பு டக்குன்னு செஞ்சிட்டேன். செஞ்சுட்டு அதுலனையும் வந்து நான் வந்து 2:15 கூப்பிட போயிட்டேன். நான் போகிறப்ப எப்போவுமே கொஞ்சம் ஏர்லியராக போயிட்டு அங்கே உள்ள டீச்சர்ஸ்டெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு வருவேன். அன்றைக்கி அதுலன் என்ன பண்ணான், எப்படி பண்ணா, ஏதாவது எக்ஸ்ட்ரா விளையாண்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வருவேன் நான். அன்றைக்கி வந்து என்னென்ன சாப்பிட்டான், இல்லை டே அவனுக்கு எப்படி போச்சு, அங்கே ஏதாவது நியூவாக வந்து ஆக்டிவிட்டி அங்கே பண்ணுறாங்களா, லைக் நெக்ஸ்ட் டே வந்து என்ன ரொட்டீன், அங்கே உள்ள நோட்டீஸ் போர்டெல்லாம் ரீட் பண்ணிட்டு வருவேன் நான். அதுக்கேற்ற மாதிரி மறுநாள் வந்து நான் ஷெட்யூல் மாதிரி சம்டைம்ஸ் வந்து சொல்லுவாங்க நாளைக்கு வந்து 9:30 வந்து ஃபயர் எவாக்குவேஷன் ட்ரில் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ஏதாவது கிண்டர் கார்டனில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அதில் நான் வந்து சீக்கிரமாக கொண்டு போய் விடுறதுக்கு நான் முதலையே போயிட்டு பார்ப்பேன் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கேயும் வந்து ஒரு பையனுக்கு வந்து 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுனால மாத்திவா பண்ணிகிட்டு இருந்தாங்க, லைக் ஃபேர்வெல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் அங்கேருந்தே வந்தோம். வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்பவே வந்து சாப்பிட்டு முடித்தான் அதிலன் வந்து அஸ்வத்தை வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்துட்டார். அவனுக்கும் சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு நாங்கள் வந்து லைப்ரரிக்கு போயிட்டோம். அன்றைக்கி வந்து லைப்ரரியில் வந்து ஒரு லெகோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. ஸோ அங்கே போயிட்டு அது அஸ்வத் வந்து லெகோ பண்ணி அதை வந்து டிஸ்பிளேயில் வச்சாங்க. அந்த 1 மந்த் ஃபுல்லாக நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக அந்த லெகோ அந்த டிஸ்பிளேயில் இருக்கும். அவங்களுக்கும் வந்து நம்ம போகிறப்பெல்லாம் பார்த்தானா பசங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். லைப்ரரிந்து வரப்போ லைப்ரரி புக்ஸும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நாங்களும் வந்து ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாச்சு. இவ்வளோதாங்க நாங்கள் நான் டெய்லி வீட்டில் இருந்தேன்னா இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.